ஹே ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு தி சேனல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சபரிமலைக்கு போக போகிறோம். அதுவும் நான் தனியாக போக போகிறேன். சபரிமலைக்கு வந்து எப்படி டிக்கெட் எடுக்கிறது, எப்படி போகிறது, அதுவும் தனியாக எப்படி போகிறது அப்படின்றதுக்கு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக சபரிமலைக்கு போய் சாமியை பார்த்துட்டு திருப்பி வர வரைக்கும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க போகலாம். ட்ரெயின் உள்ளே ஏறி உட்காந்தாச்சு. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2:53 ஆகுது. 3:20 தான் ட்ரெயின் எடுப்பாங்க. 3:20 எடுத்துகிட்டு டைரெக்டாக போய் செங்கனூரில் தான் இறங்க போகிறேன். செங்கனூரில் இறங்கிட்டு அங்கேருந்து தான் நிலக்கல்லில் பஸ் பிடிக்கணும். அங்கேருந்து போயிட்டு அங்கே தான் கொரோனா டெஸ்ட் எடுத்துட்டாங்கணும். நான் இங்கேருந்து கொரோனா டெஸ்ட் எடுக்கல, ஏன்னா நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் சொல்லிட்டாங்க. டைம் முடிஞ்சு போச்சுன்னா மறுபடியும் கொரோனா டெஸ்ட் அங்கே போய் எடுக்க சொல்கிறாங்க. சரி ஓகே, நம்ம அங்கேயே போய் டைரெக்டாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். கொரோனா டெஸ்ட்டுக்கு என்ன ஃபார்மாலிட்டின்னு அங்கே போய்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கேருந்து சொன்னால் அது கரெக்டாக இருக்காதுன்னு எனக்கு அவ்வளோவும் தெரியல. நேராக அங்கே போய்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கேருந்து செங்கனூர் போய்ட்டு செங்கனூரில் தான் நான் நிலக்கல் போக போகிறேன். இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா 3:20 டெய்லி இருக்குது. சென்ட்ரல்லேருந்து செங்கனூருக்கு டைரெக்டாக போயிட்டு அங்கேருந்து உங்களுக்கு பஸ்ஸும் இருக்குது. பம்பாவுக்கும் இருக்குது, நிலக்கல்லுக்கும் இருக்குது. 455 ரூபா 445 ரூபான்னு நினைக்கிறேன். 445 ரூபா ஸ்லீப்பரில் நல்லா இருக்குது ட்ரெயின் வந்து. இதான் இந்த டோரை ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே நொந்து சாயிட்டேன் நான். சரி ஓகே, அப்படியே போயிட்டு ட்ரெயின் கிளம்பினோடனே திருப்பி நான் பிளாக் பண்ணுறேன். ஏழு வயசு. நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நிலக்கல்லில் இருக்கோம். நிலக்கல்லேருந்து இப்போது கொரோனா டெஸ்ட் அதெல்லாம் எடுத்தாச்சு. இங்கே தான் வந்து எடுத்தேன். அப்புறம் ஆன்லைன் டிக்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன். செங்கனூரில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 4:15 இருக்கும். நாங்கள் வந்து இறங்கும்போது 4:50 இருக்கும் வந்து இறங்கும்போது. அங்கேருந்து பஸ் இருக்கும்போது பம்பாக்கு 130 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு டிக்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. பம்பா போகணும். பம்பா போயிட்டு நான் திருப்பி பிளாக் பண்ணுறேன். நம்மள சுத்தமா குளிக்க கூடாது. தண்ணி எவ்வளவு தெளிவா இருக்கு. இந்த மாதிரி தெளிவா நான் எந்த வருஷமும் இந்த தண்ணியை பார்த்ததே இல்லை. பயங்கர தெளிவா இருக்கு தண்ணி. கூட்டமே இல்லையா சுத்தமா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி 9:50 இருக்கும். இருமுடியெல்லாம் கட்டிட்டு பம்பாலேருந்து கிளம்பிட்டோம். கொரோனா டெஸ்ட்லாம் எடுத்தாச்சு. நீங்கள் வரதா இருந்தால் நிலக்கல்லே வந்து டைரெக்டாக கொரோனா டெஸ்ட் எடுத்துருங்க. கொரோனா டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 625 ரூபா வாங்குறாங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே உங்களுக்கு டெஸ்ட்டை வந்து கொடுத்துருவாங்க. அங்கேருந்து பஸ் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா பம்பாக்கு. கவர்மெண்ட் பஸ்ஸே இருக்குது. இங்கே வந்துட்டு ஷவரில் குளிச்சுட்டு பம்பா ரிவர் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே குளிக்கிறதுக்கு யாருக்குமே அலோடு இல்லை. இங்கே குளிக்க முடியாது. இங்கே ஷவர்லாம் குளிச்சாகணும். குளிச்சுட்டு அப்படியே நீங்கள் மேலே ஏறி போக வேண்டியதுதான். வாங்க மேலே ஏறிப்போம். இவ்வளோ காலியாக நான் சபரிமலை பார்த்ததே இல்லை. நானும் ஒரு 8 வருஷமாக வரேன். இந்த மாதிரியெல்லாம் நான் பார்த்ததே இல்லை சீரியஸாக. இவ்வளோ காலியாக இருக்குது பம்பா. மேலே போவோம். இங்கே தேங்காய் உடைச்சிட்டே இருப்பாங்க. தேங்காய் சத்தம் கேட்காத செகண்டே இருக்காது. தேங்காவே உடைக்கல ஒருத்தர் கூட. கன்னிமலை கணபதி இந்த இடம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆமாம், ஆளே இல்லை. அங்கே தான் போலீஸ் கோவிட் டெஸ்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். இங்கே சன்னிதானத்துக்கு போகிறது வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு பாதை போகும்ல, ட்ரெடிஷ்னல் பாதை தான் நம்ம எப்போவுமே போகிறது. இது வந்து கழுத பாதைன்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் யூஸ்வலாக விட மாட்டாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு தான் நம்ம போய் ஆகணும். அந்த சைடு போக முடியாது. அந்த சைடு போலீஸ் நிற்கிறாங்க பிளாக் பண்ணிவிட்டு. இந்த சைடு தான் நம்ம போகணும். போகிறது வந்தால் வாங்க போவோம். இங்கே யாரும் இல்லை, அதனால் மாஸ்க் கழட்டியாச்சு. மாஸ்க் வச்சுட்டு மூச்சு விட முடியல. அப்படியே பொறுமையாக நடந்து போய் கழுத பாதை வழியாக மேலே ஏறி கரெக்டாக இப்போ மரக்கூட்டத்துக்கிட்ட இருக்கும். டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:30 ஆகுது. 12 மணிக்கெல்லாம் நட சாத்திடுவாங்க. அதுக்குள்ளே போயிட்டு சாமி பார்த்துடணும். அங்கே போகலாம்.
சாமி பார்த்துட்டு அங்கேருந்து ப்ளாக் பண்ணுறேன். 18 மணி அங்கே போயிட்டு காட்டுறேன் உங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. சுத்தமாக கூட்டமே இல்லைங்க. 1000 பேர் தான் அலோவ் பண்ணுறாங்க, 2000 பேர் இருந்தாங்க. எனக்கே செம்மாளுக்கு டிக்கெட் கிடச்சிது. டிக்கெட் ட்ரை பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக கிடைக்கும். எதனா ஒரு டேட் வந்து க்ரீன் கலரில் மார்க் ஆகும், அப்போ நீங்கள் ட்ரை பண்ணிட்டே இருங்க. அது 10-15 தடவை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மட்டும்தான் டிக்கெட் கிடைக்கும். எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் முன்னே தான் டிக்கெட்டே கிடச்சிது. 16ஆம்தேதி மாலை போட்டு டிக்கெட்டே கிடைக்கல, அதுக்கப்புறமா தான் எனக்கு டிக்கெட் கிடைச்சிது. உங்களுக்கும் கிடைக்கும். டிக்கெட் வந்து ஆன்லைனில் ட்ரை பண்ணிட்டே இருங்க, ட்ரை பண்ணிட்டே என்ன டிக்கெட் கிடைக்கும் எடுத்துகிட்டு வாங்க. எவ்வளோ காலியாக இருக்கு பாருங்க. இதான் மரக்கூட்டம். நம்ம யூஸ்வலாக ஆன்லைனில் புக் பண்ணிட்டு இந்த வழியாக வருவோம். ஆன்லைனில் புக் பண்ணலன்னா பொது தரிசனம் வந்து மேலே ஒரு வழி போவோம், அந்த வழியாக தான் வருவோம். அந்த வழியில் கிட்டத்தட்ட 1.5 நாள்லாம் நின்று சாமி பார்த்துருவேன் நான். இங்கே இப்போ பார்த்தா சுத்தமாக கூட்டமே இல்லை. சாமி பாதம் சாமி பாதம்னு சொல்லிட்டே போனோம், அவ்வளோ கூட்டம் இருக்கும். கேப்பே இல்லாமல் நடந்து போவாங்க, சுத்தமாக கூட்டமே இல்லை. கோவிட் வந்து எல்லாத்தையும் கெடுத்துருச்சுல, சூப்பராக இருங்க. ஆனால் இந்த வருஷம் மாதிரி உங்களால் எந்த வருஷமுமே சாமி பார்க்க முடியாது. இதை வேணால் அடித்து சொல்லுவேன், படிக்கட்டில் ஃப்ரீயாக ஏறலாம். போலீஸ்காரங்க உங்களை பிடிக்கவே மாட்டேன்றாங்க. சாமி பார்க்குறதும் வந்து ஒரு 5 நிமிஷம் 3 நிமிஷம் நிற்க விடுறாங்க. யாரும் பிடிச்சி தள்ளியெல்லாம் விடுறதில்ல, ரொம்ப நேரம் சாமி பார்க்கலாம். நெய் அபிஷேகம் டீட்டெயில் தான் சரியாக தெரியல, அங்கே போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதுதான் நம்ம யூஸ்வலாக நடந்து வரோம்ல, அந்த பாதை இறங்கி இந்த பக்கம்தான் அப்படி வருவோம். க்யூவில் இந்த க்யூ எப்படி இருக்கு பாருங்க. சபரிமலைக்கு வந்தவங்களால இந்த மாதிரி காலியான க்யூவை ஜென்மத்தில் பார்க்க முடியாது. இந்த தடவை மட்டும்தான் பார்க்க முடியும் இப்படி ஒரு க்யூ. அதுவும் கார்த்திகை மாதத்தில் யாராவது போகிறாங்களா பாருங்க. நாங்கள் 2 பேர் தான் போகிறோம். இப்போ சாமி பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11:30 ஆகுது, இன்னும் 1.5 மணி நேரம் தான் இருக்குது. நாங்கள் 2 சாமி தான், நம்ம கூட ஒரு சாமி வராது, நானும் அவரும் மட்டும்தான் இப்போ போயிட்டுருக்கோம் சாமி பார்க்குறதுக்காக. முன்னாடி அந்த சாமியும் போல், பின்னாடி அந்த சாமியும் வரல. 12:30 என்னமோ நல்லா சாத்திடுவாங்களாம் கரெக்டாக. நாங்கள் போயிட்டு டைம் சொல்கிறோம் நான் எந்த மணிக்குன்னு சொல்லிட்டு. அந்த டைமுக்கு நல்லா சாத்திட்டாங்கன்னா திருப்பி ஈவினிங் தான் ஓப்பன் ஆகும். அது வரைக்கும் கீழே உட்காந்துட்டாங்க நிறைய பேர். நாங்கள் 2 பேர் மட்டும்தான் இப்போ நடந்து போயிட்டு சாமி பார்க்க போகிறோம். சரி தாங்க, இந்த க்யூவெல்லாம் நான் மறுபடியும் சொல்கிறோன்னு நினைக்காதீங்க. அவ்வளோ நேரம் நின்று இருக்கும் இந்த க்யூவிலலாம், அவ்வளோ கூட்டம் இருக்கும். ஒவ்வொருத்தரும் சலிக்காமல் நிற்பாங்க, சலிப்பே வராது நமக்கு. இங்கே இந்த கோவிலுக்கு ஐயப்பனை பார்க்குறது வரைக்கும் உடம்புல எந்த வலியும் தெரியாது, அந்த சலிப்பு தெரியாது, ஒன்றுமே தெரியாது. எல்லாமே அந்த கடவுளோட மகிமை தான். வாங்க கிட்ட வந்துட்டோம், அங்கே போயிட்டு திருப்பி ஃபாலோ பண்ணுறேன். இங்கே க்யூவில் உள்ளே வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் சானிடைசர் கொடுக்குறாங்க. சானிடைசர் கொடுத்த உடனே அப்படியே இந்த க்யூ நடந்து போக வேண்டியதுதான். நிறைய பேருக்கு ஒரு டவுட் ஒன்று இருக்கும், இந்த க்யூ வந்து எங்கே தாண்டா போய் முடியும். மலைக்கு வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், எங்கே எப்போ தான் இந்த க்யூ முடியும்னு ஒரு டவுட் ஒன்று இருக்கும். அந்த க்யூ பாருங்க, காட்டுறேன் பார்த்தீங்களா. யாருமே இல்லை, என் பின்னாடி ஒரே ஒரு சாமி, நம்ம சாமி வர்றாரு, அவ்வளோதான். யாருமே இல்லை இங்கே, நம்ம தான் போயிட்டுருக்கோம். இந்த க்யூவில் கூட கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் நின்றுருக்கோங்க நாங்கள். வருஷம் வருவோம், இந்த க்யூவில் கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரமாக நின்று நம்ம சாமி பார்த்துருக்கோம். பட் இந்த க்யூ வந்து பார்த்திங்கன்னா இப்போ காலியாக இருக்குது. 18 கிட்ட வந்துட்டோம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா 18 நான் காட்டுற மாதிரி தான் ஹோம குண்டோம். Thank you.
சாமி பார்த்தாச்சு. சாமி பார்த்துட்டு இந்த மாதிரி சாமி நீங்கள் எந்த வருஷமுமே பார்க்க முடியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா படியும் வந்து பார்த்தீங்கன்னா 18 படி இந்த மாதிரி இந்த வருஷம் மாதிரி உங்களால் எந்த வருஷமும் 18 படியும் தொட்டு சாமி பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஜூன் ஜூலையில் வந்தீங்கன்னா வேணால் பார்க்கலாம். மற்ற டைமில் கார்த்திகை மாதம் இந்த மாதத்தில் 18 படியும் தொட்டு சாமி ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் இங்கே வரோம். சாமி வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக பார்க்க முடியுது. ரொம்ப அருமையான தரிசனம். ஆக்சுவலாக சாமி பார்த்து முடிச்சிட்டோம். சாமி பார்த்து முடிச்சிட்ட உடனே வெளியே வருவோம் இல்லையா. அந்த நாகராஜா அந்த கோயிலை சுற்றிட்டு வெளியே வந்த உடனே இந்த இடத்துல இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல தான் இந்த இடத்துல உங்கள் நெய் தேங்காய் வந்து பிரிச்சிடணும். பிரிச்சுட்டு இங்கே ஒரு கவுண்டர் இருக்குது, நான் காட்டுறேன் இங்கே பாருங்க. இங்கே தெரியுதா, இந்த கவுண்டர்கிட்ட போயிட்டு உங்கள் நெய் தேங்காவை அப்படியே எடுத்துகிட்டு போய் கொடுத்துருணும். நெய் தேங்காய் வந்து நீங்கள் உடைக்கவே கூடாது. நெய் தேங்காய் அப்படியே எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க ஒரு டோக்கன் ஒன்று தராங்க. அந்த டோக்கனுக்கு நீங்கள் 10 ரூபா பே பண்ணணும். நீங்கள் 10 ரூபா பே பண்ணிங்கன்னா திரும்பவும் வந்து கீழே போயிட்டு மஞ்ச மாதா கோயில் இருக்கு இல்லையா, அந்த சைடில் ஒரு கவுண்டர் ஆஃபீஸ் ஒன்று இருக்கான். அங்கே போயிட்டு தான் நெய் தேங்காய் நீங்கள் கலெக்ட் பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு பாத்திரம் வேணும். கீழே ஒரு கடை இருக்குது, அந்த கடையில் பாத்திரம் வாங்கிட்டு நெய் தேங்காய் வாங்கிட்டு அப்படியே திருப்பி கீழே இறங்க வேண்டியதான். மேலே ஸ்டே கிடையாது. சரி ஓகே, இதை கொடுத்துட்டு நான் டோக்கன் வாங்கி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ காய்ச்சி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாமி பார்த்தாச்சு. சாமி பார்த்துட்டு அந்த நெய் அபிஷேகம் டோக்கன் சொல்லியிருந்தோம் இல்லையா, அது ஐயப்பன் கோயிலில் ஐயப்பனை பார்த்தோன்னே வெளியே வந்த உடனே ஒரு டோக்கன் போடுற இடம் ஒன்று இருக்கும். அந்த இடத்துல உங்கள் நெய் தேங்காய் அப்படியே கொடுத்துட்டு ஓப்பன்லாம் பண்ணுவேன்னா நெய் தேங்காய் அப்படியே கொடுத்துட்டீங்கன்னா அவங்க ஒரு டோக்கன் தராங்க. அந்த டோக்கனை வந்து இந்த வாவர் சாமி இருக்கார் இல்லையா கீழே வந்தோடனே அதுக்கு எதிரில் வந்து பார்த்திங்கன்னா நெய் அபிஷேகம் சாமிக்கிட்ட நெய் அபிஷேகம் பண்ண நெய்யை அவங்க வச்சுருக்காங்க. நீங்கள் எத்தனை டோக்கன் கொடுக்குறீங்களோ அத்தனை கரண்டி நெய் வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி கொடுக்குறாங்க. அந்த பாத்திரம் வந்து நீங்கள் தான் வாங்கிட்டு போகணும். அவ்வளோதான், நெய் அபிஷேகம் டோக்கன் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு வேறு எதனா அபிஷேகம் அரவண பாயசம் அப்போலாம் நீங்கள் வாங்கணுன்னா அதை வாங்கிட்டு நீங்கள் வந்துடலாம். அவ்வளோதான் முடிஞ்சு. இது உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். திருப்பி இப்போது ட்ரெயினில் எப்படி போகிறது திருப்பி சென்னைக்கு, இங்கேருந்து பஸ் எப்படி, அதெல்லாம் வந்து நான் சொல்கிறேன். திருப்பி கீழே போயிட்டு நான் லாக் பண்ணுறேன். எந்த பக்கம் வரோம் காய்ச்ச? நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கிட்டோம். செம்ம கால் வலி, மேலே ஏறினது கூட ஈஸியாக இருந்த மாதிரி தெரிஞ்சுது. கீழே உடனே இறங்குறதுனால தான் பிரச்சனை. உடனே இறங்க சொல்கிறாங்க, மேலே நிற்கவே விடலை யாரையுமே. உடனே உடனே எல்லாருமே கீழே இறங்க சொல்கிறாங்க. நான் பம்பா வந்துட்டேன். ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், உங்களுக்கு அன்னதானம் வந்து பார்த்திங்கன்னா மேலேயும் போடுறாங்க, கீழேயும் அன்னதானம் இருக்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மஞ்ச மாதா கோயில் கீழே இறங்கி ரைட் ஹேண்ட் சைட்லேயே ஆரியாஸ்னு ஒரு ஹோட்டல் இருக்கும். அந்த ஹோட்டலில் தாண்டி 2வது 3வது பில்டிங்கில் தான் அன்னதானம் போடுறாங்க. சாப்பாடு சூப்பராக இருக்குது. கீழேயும் இருக்குது அன்னதானம். நீங்கள் மேலே பார்த்துட்டு மேலேயே சாப்பிட்றது இருந்தாலும் சாப்பிட்லாம், இல்லை கீழே இறங்கி வந்துட்டு இங்கே சாப்பிட்றது இருந்தாலும் சாப்பிட்லாம். உங்கள் இஷ்டம் தான், எப்படி வேணால் சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் பம்பா வந்துட்டேன். பம்பாலேருந்து இப்போது எனக்கு கோட்டயத்தில் ட்ரெயின் நைட்டு 8 மணிக்கு. அதே ட்ரெயின் டிக்கெட் தான், 455 ரூபா அந்த சம்திங் தான் ட்ரெயின் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா. 8 மணிக்கு ட்ரெயின். இங்கேருந்து பம்பாலேருந்து இப்போது கோட்டயம் போயிட்டு சிப்ஸு அல்வாலாம் வாங்கிட்டு அப்படியே சென்னை கிளம்புறேன் இன்றைக்கி நைட்டு. வாங்க ட்ரெயினில் திருப்பி பார்க்கலாம். காய்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டுக்கே வந்துட்டேன். ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னா பம்பால் ரொம்ப ரொம்ப இரிட்டேட் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் அங்கே டைமே இல்லை சுத்தமாக. அங்கே கேரளா கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஒஸ்ட்டாக இருக்காங்க. 2000 பேருக்கு தரிசனம் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் வந்து அங்கே பஸ் வசதி எதுவுமே இல்லை. நீங்கள் செங்கனூர்லேருந்து பம்பா நிலக்கல் வரத்துக்கு பஸ் இருக்குது, அதுவும் ரொம்ப ரொம்ப லிமிட்டட் தான். அந்த ட்ரெயினை விட்டு இறங்கி 5 நிமிஷத்துக்குள்ளே அந்த பஸ்ஸை பிடிச்சிங்கன்னா போச்சு, அப்படி இல்லைன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நீங்கள் தரிசனம் பார்த்துட்டு கீழே இறங்குனீங்கன்னா பம்பாலேருந்து நிலக்கலுக்கு மட்டும்தான் பஸ் இருக்குது. நிலக்கல்லேருந்து நீங்கள் வேறு எங்கே போகணுன்னாலும் செங்கனூரா கோட்டையும் எங்கே போனோம்னாலும் அங்கே தான் இவங்க போய் ட்ரெயின் பிடிக்க முடியும். அங்கே போனோம் அப்படின்னா அதுக்குண்டான பஸ் வசதி சுத்தமாக கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு பஸ் அந்த மாதிரி தான் விட்டுறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த கேரளா கவர்மெண்ட் அந்த கேஸ்
கேஎஸ்ஆர்டிசி அங்கே பஸ் ஆஃபீஸில் போய் கேட்டது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் செங்கனூர் போகணும் அப்படின்னு கேட்டது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 30 டிக்கெட்டுக்கு நீங்களே பே பண்ணுங்கள், அதாவது 4,950 ரூபா ஒரு பஸ்ஸுக்கான 30 டிக்கெட்டையும் நீங்கள் பே பண்ணிங்கன்னா நான் கூப்பிட்டு போய் விட்டுறேன், அப்படி இல்லைன்னா 30 பேர் சேர்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன், அது வரைக்கும் நான் வண்டி எடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களை கம்பேர் பண்ணும்போது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எவ்வளோ மேல் போல், 5 பேர் இருந்தால் கூட பஸ் எடுப்பாங்க அந்த டைமிங்க்கு, அந்த மாதிரிலாம் இங்கே பஸ்ஸு எடுக்கிறதே இல்லை. அப்படி இப்படின்னு அங்கேருந்து ஒரு ஆட்டோவை பிடிச்சி, 8 மணிக்கு ட்ரெயின் ஆக்சுவலாக அங்கேருந்து கோட்டையம் போகாது, அதனால் என்ன பண்ணோம், 7:20 செங்கனூருக்கு வரும் அந்த ட்ரெயினு, அதனால் வந்து அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி ஒரு 300 ரூபா பே பண்ணிவிட்டு செங்கனூர் போயிட்டோம். அங்கே போயிட்டு செம்ம தலைவலி. அங்கே போயிட்டு ட்ரெயினில் வந்து கேட்டதுக்கு, நீங்கள் கோட்டையமில் தான் போர்டிங், அங்கே தான் பண்ணணும், நீங்கள் இங்கே போர்டிங் பண்ணணும் அப்படின்னா 320 ரூபா பெனால்ட்டி கட்டணும் அந்த டிக்கெட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. டிக்கெட் ரேட்டே வந்து பார்த்திங்கன்னா 455 ரூபா தான், ஆனால் பெனால்ட்டி 320 ரூபா பே பண்ணும். 320 ரூபா பே பண்ணிவிட்டு அந்த ட்ரெயினில் ஏறி போயிட்டோம். டிடிஆர் கோட்டையம் வரைக்கும் வரவே இல்லை ஆக்சுவலாக. அவங்க அலோவ் பண்ணுறதுன்னா பண்ணியிருக்கலாம், பட் வந்து ரொம்ப ரொம்ப அவங்க வேலை தான், அவங்க ஜாப் தான், நான் இல்லைன்னு சொல்ல, பட் வந்து ரெஸ்பான்சிபிளாக பதில் சொல்லலாம். அங்கே இருக்கிற கேரளா பீப்புள்ஸ் வந்து அந்தளவுக்கு ரெஸ்பான்சிபிளாக இல்லை, ரொம்ப ரொம்ப இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க, கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டேன்றாங்க, எதனாலன்னு தெரில. அவ்வளோதான், நீங்கள் போகிறீங்க அப்படின்னா பஸ்ஸில் போகிறீங்க ட்ரெயினில் போகிறீங்கன்னா தயவு செஞ்சு அந்த டைமிங்கெல்லாம் ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. பம்பாலேருந்து பார்த்திங்கன்னா 2:45 வந்து பார்த்திங்கன்னா எரிமேலிக்கு பஸ் இருக்குது. எரிமேலி போயிட்டீங்கன்னா அங்கேருந்து நீங்கள் எங்கே வேணால் ஈஸியாக போகலாம். 2:45 இருக்குது, அதை விட விட்டால் 5:30 ஒரு பஸ் இருக்குது, அதை விட்டிங்கன்னா நைட்டு 10:30 தான் பஸ்ஸு, நடுவில் எந்த பஸ்ஸுமே கிடையாது, அதனால் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.